நாம இன்னைக்கு பார்க்க போற ஷார்ட் பிலிம் ஒரு கொடூரமான சூனியக்காரியோட கதை. ஓபன் பண்ண ஒரு இருட்டு அறையில ரத்த கரைகளோட உப்புனால ஒரு வட்டம் விட்டுருக்காங்க. அந்த வட்டத்துக்குள்ள ரத்த கரைகளோட ஒரு சூனியக்காரிய சங்கிலியால கட்டி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அவ பார்க்கவே ரொம்ப கொடூரமா ஒரு பேய போல இருக்கா. அந்த நேரத்துல யாரோ படிக்கட்டுல நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்துல யாரோ அந்த அறையோட கதவை திறந்து உள்ள இருக்க சூனியக்காரிக்காக யாரோ சாப்பாட்டு தட்டை வீசி எறியறாங்க. அப்படி அந்த தட்டை வீசி எறியும் போது அவளை கட்டுப்படுத்துறதுக்கு போட்டிருந்த கோடு தெரியாம அழிஞ்சிருது. அப்படி அந்த கோடு அழிஞ்சத நடுவுல வச்சு ஒரு சாத்தானோட முதிரைய வரைஞ்சு அந்த மந்திர கல்ல கையில எடுத்து அந்த தட்டுல தட்ட ஆரம்பிக்கிறா. அப்படி ரெண்டு மூணு வாட்டி தட்டின பிறகு பக்கத்துல இருந்த தூண் உடைஞ்சு அந்த தூணுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு மந்திர புத்தகம் அந்த சூன்யக்காரி கிட்ட வந்து சேருது. அப்படி அந்த புத்தகம் தானா அவகிட்ட வந்து சேர்ந்த பிறகு அந்த புத்தகத்தை திறந்து அதுக்குள்ள ரகசியமா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு சின்ன துணியினால சுத்தப்பட்டிருந்த மண் துகள்களை எடுத்து பாக்குறா. அதன் பிறகு அந்த மண் துகள்களை ஏற்கனவே தான் கையில இருந்த அந்த தட்டுல இருக்கிற ரத்த கலவையில இந்த மண் துகள்களை கலந்துகிட்டே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு அந்த தட்டுல இருந்த ரத்த கலவை எடுத்து தான் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டே தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு தேவைப்படுற எல்லா சக்திகளும் கிடைச்ச பிறகு தன்னை கட்டி வச்சிருந்த சங்கிலிகளை அறுத்து எறியறா. அப்படி இவ சங்கிலிகளை அறுத்துக்கிட்டு இருக்கும் போது இவளோட சத்தம் கேட்டு கீழே இருந்த காவலாளி படிக்கட்டு வழியா ஓடி வந்துகிட்டு இருக்க சத்தம் கேக்குது. இத கவனிச்ச அந்த சூன்யக்காரி அந்த அறையோட கதவை தன்னோட சக்தியினால மூடுறா. அப்படி அந்த கதவை மூடின பிறகு அவ அந்த இடத்துல இருந்து எழுந்துக்க முயற்சி பண்ண போது அவளோட ஒரு கால் சாத்தானோட வடிவத்துல இருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்துல இவளை கண்காணிக்க வந்த அந்த காவலாளிய காத்துல பறந்தபடியே போய் அவனை கொடூரமா கொண்டுட்டு அவ அங்கிருந்து தப்பிச்சு போறான். இந்த இடத்துல இந்த ஷார்ட் பிலிம் முடிது. வேறு ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.